Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜிஞ்சர் பிரெட் குக்கீஸ் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ இந்த குக்கீஸ்க்கு நம்ம ஒரு அரை கப்பு சால்டட் பட்டர் போட்டுக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது அவசியம். பட்டரை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் அரை கப்பு சுகர் போடுறேன், ஒயிட் சுகர். அதை போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் அரை கப்பு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ப்ரௌன் சுகருக்கு பதிலாக ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதில் கால் கப் ஜாகிரி பவுடர் போடணும், வெல்லம் போடணும். அதுக்கு பதிலாக நான் ஹனியை ஒரு டீஸ்பூன் கிட்டக்க ஊற்றிக்கிறேன். ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்குவோம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஆரஞ்சோட தோலை சீவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்குவோம். போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக அரை கப்பு ப்ரௌன் சுகரும் கால் கப்பு வெல்லமும் பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் ஒரு கப்பு மைதா, ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கால் டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், கால் டீஸ்பூன் பட்டை பவுடர், ஒரு பிஞ்சு கிராம்பு பவுடர் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 3.5 டேபிள்ஸ்பூன் வார்ம் மில்க் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கையை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் கொஞ்சம் பாலை, ஒரு அரை டீஸ்பூன் பாலை தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. மாவை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு இருக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குல்ல. இதை மூடி 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்குவோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜிலேருந்து மாவு எடுத்துட்டு நம்ம ஒரு சப்பாத்தி தேய்க்கிற இதில் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பட்டர் ஷீட்டை மூடி ரோல் பண்ணிக்குவோம். 1 mm திக்னஸ்க்கு ரோல் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ தேய்ச்சாச்சு. இப்போ இதில் குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணிக்குவோம். இப்போ கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி குக்கி கட்டர்ஸ் வந்து கடைகளில் விற்கிது, இதை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிசைனில் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2-3 டைப் குக்கி கட்டர்ஸ் வச்சுருக்கேன். இதுலேயும் நம்ம டிசைன் பண்ணிக்குவோம். மீதி இருக்க மாவில் இதே மாதிரி தேய்ச்சி குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போகிறோம். இப்போ பால் டைப் குக்கி கட்டரில் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் இந்த குக்கீஸ் கட் பண்ண குக்கீஸை அடுக்கிக்குவோம். இந்த பட்டர் பேப்பரில் கொஞ்சம் ஆயிலோ எண்ணெயோ தடவிக்கோங்க. இப்படியே மீதம் இருக்க மாவுலையும் தேய்ச்சி குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரியே எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை பேக் பண்ணிக்குவோம். இப்போ ஓவனை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண வச்சுருக்கேன். இப்போ ப்ரீஹீட் ஆன ஓவனில் நம்ம செஞ்சு வச்ச குக்கீஸை வச்சுக்குவோம். இதை 160 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்குவோம். உங்களுக்கு சப்போஸ் வேகாத மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, குக்கீஸ் எடுத்துருவோம். நல்லா பேக் ஆகிருக்கு. இப்போ குக்கீஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. குக்கீஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கிறிஸ்மஸ் கிஃப்டாக கூட கொடுக்கலாம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அருமையான டேஸ்டியான ஜிஞ்சர் பிரெட் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கிஃப்டாக கூட கொடுக்கலாம். இப்போ ஜிஞ்சர் பிரெட் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.